வாங்க இன்னைக்கு மஞ்சள் குக்கிங்ல சேமியா வச்சு கேசரி செய்ய போறேன் ரவாக்கு பதிலா சேமியா கேசரி செய்ய போறேன் பாருங்க இந்த மாதிரி கட்டிங் சேமியான்னு கேளுங்க இந்த மாதிரி கட்டிங் சேமியா வாங்கி செய்யுங்க அதுதான் நல்லா இருக்கும் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிப்போம் ஒரு கடாய் வச்சிட்டேன் கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க நெய் ஹீட் ஆனதும் இந்த அளவுக்கு முந்திரி பருத்து எடுத்துக்கணும் இதில் நெய்யில் சேர்த்துக்குங்க இப்போ இது முந்திரி செவந்துடுச்சு இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்குங்க திராட்சையும் பொரிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு செவந்ததும் இதை எடுத்துருங்க இப்போ முந்திரியும் திராட்சையும் பொரிச்சாச்சு இதை எடுத்து எட்ட வச்சுட்டு இப்போ அதே கடாயில் அதே நெய்யில் இந்த அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அது நெய் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சேமியாவை இதில் வறுத்துடணும் பாருங்கள் இது எண்ணெயிலையும் நெய்யிலையுமே இந்த மாதிரி சேமியா நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள் நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது சீக்கிரம் இறுகாமல் கட்டி பிடிக்காமல் நல்லா பொல பொலன்னு வரும் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி செய்யறது இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள் இதில் நான் இந்த அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் இதே அளவுக்கு ரெண்டு அளவு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேமியாவில் கலந்துடுறேன் பாருங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு கப்பு எடுத்ததுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுருங்க பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம் பாருங்கள் இதை மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இதில் நான் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஊற்ற போகிறேன் வாங்க இப்போ இதை நல்லா கலர் பவுடர் கலந்து ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க பாருங்கள் இப்போ கேசரி பவுடர் கலந்து நல்லா கலரி விட்டுட்டேன் அந்த மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க மிச்சத்தை அப்புறம் சேர்த்துப்போம் இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி போட்டுருங்க பாருங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி கரெக்டாக இந்த திட்டத்துக்கு வந்துட்டு பாருங்கள் கெட்டியாக இப்போ இதில் சர்க்கரை சேர்க்கணும் நான் ஒரு கப்பு இதில் சேமியா எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி ரவாவுக்கு பதிலாக இந்த மாதிரி சேமியா வச்சு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவும் இருக்கும் வித்தியாசமாக நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ சீனியாக சேர்க்குறேன் சர்க்கரை ரொம்ப வேணாங்கிறவங்க கொஞ்சம் முக்கால் கப்பு சேர்த்துக்குங்க இதை நல்லா சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்போ சீனி கலந்து கலரிட்டுருக்கேன் கலரும் போதே இலகி வருது பாருங்கள் இப்போ அது இலகி அதுக்கப்புறம் திக்காக கட்டியாக வரும் இந்த அளவுக்கு இலகி வருது பாருங்கள் இதை கலந்துட்டேன் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருங்க வாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா குழையெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு பாருங்க எண்ணெயிலே நெய்யிலே வறுத்ததால் எப்படி இருக்குது பாருங்கள் பல பல பலன்னு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அடியும் பிடிக்காது இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரியும் திராட்சையும் பொறிச்சு வச்சதை சேர்த்துப்போம் இதை சேர்த்து கலந்துட்டு அதுலேயே ஒரு மூணு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க பாருங்கள் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டான் பாருங்கள் இதில் பாக்கி இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்குங்க இதை இப்போ கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டுருங்க அவ்வளோதான் கேசரி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ அதை திறந்து பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சேன் நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள் இது இதுதான் ஸ்டேஜ்
இது கொஞ்சம் ஆறுனா தான் கொஞ்சம் கெட்டியா இறுகிடும். இந்த பாருங்க நல்லா அழகா வெந்திருக்கு பாருங்க, நைஸா சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து கட்டிங் சேமியா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், சேமியா கேசரி ரெடி. இப்ப இது கொஞ்சம் ஆறுனா கெட்டி ஆயிடும். இப்ப இத ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு காட்டு பாருங்க. சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சேமியா கேசரி உங்க வீட்லயே நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மஞ்சு குக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.